அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன். குறிப்பாக உங்கள் அப்பா வழி, அதாவது அப்பா வாங்கி வைத்துள்ள அப்பா பட்ட கடனை விரைவில் தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு முழு நம்பிக்கையோடு செய்ய முடிவு பண்ணுங்க. அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லுங்க, அதுவும் நல்ல பலன்களை தரும். அன்பு ஆன்மீக சிவசொந்தங்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி, உங்களிடம் உள்ள பணிவுதான் உங்களை ஒரு மனிதனாக, சிறந்த மனிதனாக உயர்த்தி காட்டும். எந்த சூழலிலும் பணிவை விட்டுவிடாதீர்கள், பணிவுதான் உங்களை உயர்த்தும். கடன், இந்த கடன் அப்படிங்கிற வார்த்தை 99 குடும்பங்களின் நிம்மதியை கெடுக்கக்கூடிய வார்த்தை. கடன் வாங்காமல் வாழுங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எத்தனை முறை நமக்கு அறிவுரை சொல்லியிருந்தாலும், குடும்ப சூழலுக்காக, குடும்ப தேவைக்காக, மற்றவர்கள் நிம்மதிக்காக, மற்றவர்களிடம் கௌரவமாக இருப்பதற்காக, இப்படி பல காரணங்கள், பிள்ளைகளுடைய சந்தோஷம், மனைவியோட சந்தோஷம், கணவருடைய சந்தோஷம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம மனக்கட்டுப்பாடோடு இருந்தாலும், திடீரென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு, இந்த மருத்துவ செலவுக்காக பணத்தேவை வரும், அந்த பணத்தேவைக்காக கடன் வாங்குவோம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைந்துவிடும். கடன் என்ற அசுரன் நம் இல்லத்தில் நுழைந்தால் மகிழ்ச்சியும் சிரிப்பும் நம் இல்லத்தை விட்டு வெளியே சென்றுவிடும் அப்படின்னு எனது குரு அடிக்கடி சொல்லுவார். உங்கள் தந்தை வாங்கி வைத்துள்ள கடனை நீங்கள் செலுத்தி அந்த கடனை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் தரும். அல்லது உங்கள் குடும்பத்துக்காக, குடும்பத்தினுடைய சுப தேவைக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் நல்லது நடக்கும். ரெண்டு விதமாக அந்த பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு விதத்தில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. முதல்ல ஆலயம் சென்று பரிகாரம் செய்வது. எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும். அப்படி விநாயகர் ஆலயத்துக்கு போகும் பொழுது வெறும் கையோட போகாமல் கொஞ்சம் அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க. அருகம்புல் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு சாற்றி, அருகம்புல்ல நீங்கள் மாலையாக எடுத்துகிட்டு போங்க, அல்லது கொஞ்சமாக அருகம்புல் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் போதும், விநாயகர் பெருமானுக்கு சாற்றி அவர் பாதத்தில் அதை வைத்து விட்டு விநாயகரை தரிசனம் செய்து திருப்தியாக வழிபாடு பண்ணுங்கள். அவ்வாறு வழிபாடு பண்ணிட்டு அந்த மூலவரை விநாயகர் பெருமான 11 முறை வளம் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் கிளம்பி தரிசனத்தை பார்த்துட்டு 11 முறை வழிபாடு செஞ்சுட்டு மீண்டும் அந்த கோவிலேருந்து வெளியே வர வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, சரிங்களா? இப்படி செஞ்சுட்டு கோவிலிருந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, கோவிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, அப்படி போகிற வழியில் ஒருத்தருக்காவது உங்களால் முடிந்த சாப்பாடு, அதாவது அன்னதானம் செய்யணும். இப்படி 9 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு சொந்தங்களே, உங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழியை விநாயகப் பெருமான் உங்கள் கண்ணு முன்னால் காட்டுவார். அதை பயன்படுத்தி உங்கள் கடனை தீர்த்து கொள்ளுங்கள். சுவாமி, என்னால் ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழல், என்ன செய்யறது? இந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? வீட்டிலையே இந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்படின்னா, உங்கள் வீட்டில் வெளில இருக்கு விநாயகர், அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படம் இருந்தால் அதை எடுத்து சுவாமி படத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டின் மையப்பகுதியிலையோ ஒரு மணப்பலகை மீது வச்சிடணும். ஏதாவது ஒரு மணப்பலகையோ நாற்காலியோ போட்டு வைத்து விட்டு அவருக்கு அருகம்புல் மாலை, அவருக்கு முன்னால் ஒரு டம்ளர் காய்ச்சிய பால் நெய்வேத்தியம் வைத்து விட்டு வணங்கிவிட்டு அவரை நீங்கள் 11 முறை வளம் பெற வேண்டும். என்னைக்கு செய்யணும்? அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம். சாமி, எந்த நேரத்தில் செய்யலாம்? காலையில் செய்யுங்க அல்லது மாலை நேரத்தில் செய்யுங்க, அது உங்கள் விருப்பம்தான். ஆலயத்துக்கு போகிறதா இருந்தாலும், வீட்டிலேயே செய்கிறதா இருந்தாலும், காலை அல்லது மாலை 11 முறை நீங்கள் வளம் வந்து அந்த விநாயகப் பெருமானை நல்லபடியாக மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு
அன்று ஒருவருக்கு அன்னதானம் வாங்கி தரணும். இப்படி 9 வாரம் செய்யணும். 1, விநாயகர் ஆலயம் சென்று 9 வாரம் பரிகாரம் செய்யுங்க. அல்லது உங்கள் வீட்டிலேயே 9 வாரம் செய்யலாம். இந்த 9 வாரம் பரிகாரம் செய்யும் பொழுது சகோதரிகளுக்கு மட்டும் ஒரு விளக்கு உண்டு. என்னென்னா, 1 வாரம் உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும் மாத விளக்கு பிரச்சனையினால். அந்த 1 வாரம் கணக்கு கிடையாது. அந்த 1 வாரம் செய்யாமல் அடுத்த வாரத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்றும் தவறு கிடையாது. திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாத விளக்கு ஆகக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இந்த ஒரு விளக்கு இந்த பரிகாரத்தை கொண்டு. மற்றபடி ஆண்கள் செய்வதாக இருந்தால் என்ன வேலை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஒன்று ஆலயத்துக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுங்கள். அல்லது வீட்டிலேயே இதை செய்யுங்க. சாமி, 1 வாரம் அதை செஞ்சுட்டு 1 வாரம் வீட்டில் செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. 1, செய்தால் ஆலயம், 9 வாரம் ஆலயத்தில் செய்யுங்க. இல்லை 9 வாரம் வீட்டில் செய்யுங்க. 2 ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள். நிச்சயமாக அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்கள் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்கள் வீட்டு கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் கடன் நிச்சயமாக தீரும். இந்த ஆடியோவை ஒரு 10 பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்தவழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 300 பேருக்காவது உணவு தானம் செஞ்சிட்டு இருக்கோம். இதற்காக அன்ன சேவா குழு என்ற குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக சில சகோதர சகோதரிகள் இணைந்து சேர்ந்து நாங்கள் இந்த அன்னதானத்தை செஞ்சிட்ருக்கோம். வருகின்ற மகா சிவராத்திரி 1000 சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக 1 சிவபக்தருக்கு உணவு தானம் செய்யும் செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் சக்திக்குண்டானதுக்கு 1 அல்லது 2 அல்லது 3 உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபக்தனுக்கு, ஏழை சிவபக்தனுக்கு உணவு அளித்தல் என்பது சிவனுக்கே உணவு படைப்பதற்குண்டான புண்ணியம் கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பம் சார்பாக இந்த சிவபக்த அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்தி எனது வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் குடும்பத்தாருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்காக சிவபூஜை செய்து அன்று இந்த சிவ அன்னதானத்தை செய்கின்றோம். அதேபோல் மாசி மகா சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.